தேவனுடைய நன்மைகளை எதிர்பாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தை. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிச்சயமாகவே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று திட நம்பிக்கையும் தைரியமும் உடையவனாய் நான் இருக்கிறேன். சங்கீதம் 27:13. தாவீது மிகவும் கடினமான நேரங்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் இன்றைய வசனத்தில் இருக்கும் இந்த அறிக்கையை அவன் செய்தான். சூழ்நிலைகள் எதுவும் அவனுக்கு சாதகமானதாக செல்லவில்லை. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் கவலைப்பட மாட்டேன், நான் மன சோர்வடைய மாட்டேன், தேவனுடைய நன்மையை நிச்சயமாகவே காண்பேன் என்ற திட நம்பிக்கையை உடையவனாய் நான் இருக்கிறேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், இப்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் மிகவும் கடினமானவைகளாக இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலைகள் என்னுடைய தரிசனத்தை திருடிவிட முடியாது. இவை என் கனவுகளுக்கான முயற்சிகளை நான் கைவிடும்படி செய்துவிட முடியாது. இவருடைய தேவனுடைய தயவை முற்றிலும் புதிய ஒரு விதத்தில் நான் நிச்சயமாகவே காண்பேன் என்பதை குறித்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும் என்று அவன் சொல்கிறான். ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதன் மீது கவனம் பதித்திருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். உங்களுடைய மருத்துவ ரிப்போர்ட் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களுடைய பணத்தின் கையிருப்பு எவ்வளவு மோசமான ஒரு நிலையிலும் இருக்கலாம். உறவுகள் உடைந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இதன் மத்தியிலும் நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய நன்மையை காண்பீர்கள் என்ற திட நம்பிக்கையையும் தைரியத்தையும் உடையவர்களாக இருங்கள். தேவன் ஒருவரே சர்வ வல்லவர், அவர் ஒருவரே சர்வ ஞானி, அவரே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர். அவர் உங்களை தம்முடைய உள்ளங்கையில் ஏந்தியிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. இந்த சத்தியத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய நல் தயவின் மீது உங்களுடைய முழு கவனத்தையும் பதியுங்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் காண்பிக்கின்ற நல் தயவிற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நான் உம்மீது என் கவனத்தை தொடர்ந்து பதித்திருக்கும்படி தீர்மானிக்கிறேன். உம்மையே உறுதியாக பற்று கொண்ட மனதை உடையவனாய் நான் வாழும்போது உம்முடைய சமாதானத்தில் தொடர்ந்து என்னை காத்து கொள்ளும். என்னுடைய ஜெபத்தினை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.